ஊராட்சியில் கட்டிட அனுமதி சான்று வாங்குவதற்காக போயிருந்தேன். சின்னதா 600 சதுர அடியில் வீடு. ஆய்வாளர் ஏற இறங்க பார்த்தார். ஒரு செல் நம்பரை கொடுத்து இவர் கட்டிட பொறியாளர், இவரை பார்த்துவிட்டு வாங்க என்றார். ஏன் என்றேன். அவர் உங்களது டாக்குமெண்டுகளை சரி செய்து தருவார் என்றார். ஐயா ஒரு நிமிடம், எல்லாம் சரியாகத்தான் உள்ளது, மேலும் 5 பைசா லஞ்சமாக கொடுக்க மாட்டேன் என்றேன். அப்ளிகேஷனை வாங்கி கொண்டு பணத்தை செலுத்திவிட்டு ஒரு வாரம் கழித்து வாருங்கள் என்றார். ஒரு வாரத்தில் ஆரம்பித்து 37 முறை நகராட்சிக்கு சென்று வந்துவிட்டேன். 38வது முறை சென்றேன். ஆய்வாளர் என்னை நிமிர்ந்து பார்த்தார். ஐயா ஒரு வாரம் கழித்து வரட்டுங்களா என்றேன். முந்திக் கொண்டு வேறு வழியே இல்லாமல் சான்றை எடுத்து நீட்டினார். வாங்கி கொண்டு ஒரு டிவிடியை அவரிடம் கொடுத்தேன். என்ன இது என்றார். நான் அப்ளிகேஷன் கொடுத்தது முதல் சென்ற முறை வந்தது வரை நமக்குள் நடந்த உரையாடல்கள் உள்ளன, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாருங்கள் என்றேன். சார் என்று எழுந்தார். கண்டுக்காமல் திரும்பி நடக்க ஆரம்பித்தேன். 7600 ரூபாய் கட்டி ஊராட்சியில் ரசீது பெற்றுக் கொண்டேன். அவர் கூறிய கட்டிட பொறியாளர் சான்று பெற்றுத்தர 40,000 ரூபாய் கேட்டார். ஏமாந்தது எத்தனை பேரோ. இனி அவர் தவறிழைக்க மாட்டார் என நினைக்கிறேன். மீறினால் எனக்கு குருவாக அடுத்தவன் பலமான ஒரு ஆப்பு சொருகுவான் அவருக்கு. 3500 ரூபாய்க்கு வாங்கின கேமரா போன் தற்போது நல்ல வேலை செய்யுது.